மத்திய அரசின் நலத்திட்டங்கள் இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய இணையமைச்சர் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை பகுதியில் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களோடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து காரமடையில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை தொடக்க விழாவில் இந்த யாத்திரைக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் மத்திய அரசின் திட்ட விவரங்கள் அடங்கிய கேலண்டர்கள் மற்றும் புத்தகங்களை பொதுமக்களுக்கு அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், நாட்டின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி இளைஞர்களின் தொழில் திறனை ஊக்குவிக்க மத்திய அரசால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார். தெருவோர வியாபாரிகள் அவர்களுக்கு எந்தவித கேரண்டியும் கிடையாது. முதல்ல 10,000 ரூபாய் லோனு, அதை கட்டி முடிச்சிங்கன்னா 20,000 ரூபாய் லோனு, அதை கட்டி முடிச்சிங்கன்னா 50,000 ரூபாய் லோனு, அது முறையா கட்டினீங்கன்னா இது என்ன டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணா அதுக்கான ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்ல பண்ணா அதற்கான ஒரு ஊக்கத்தொகை, இப்படி உங்களுக்கான தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக கேரண்டியை வந்து நம்மளுடைய மோடி அவர்களுடைய இந்த உத்தரவாத வாகனம் வருது. பின்னர் கோவை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை பொள்ளாச்சி இடையிலான முன்பதிவில்லா தினசரி சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை அமைச்சர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ரயில் தினசரி காலை 5:20 மணிக்கு கோவையிலிருந்து புறப்பட்டு 6:25 மணிக்கு பொள்ளாச்சியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் பொள்ளாச்சியிலிருந்து 8:55 மணிக்கு புறப்பட்டு 10:15 மணிக்கு கோவையை வந்தடையும். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், தமிழகத்தின் முக்கிய தொழில் மையங்களாக திகழும் கோவை, திருப்பூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட ரயில்வே அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் இந்த ஆண்டு தமிழகத்திற்கு 10 புதிய வழித்தடங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கோவையிலிருந்து பெங்களூருவுக்கு விரைவில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 1,866 கோடி ரூபாய் ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு, அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு, அதில் ராமேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட 113 கோடி ரூபாய், மதுரைக்கு 413 கோடி ரூபாய், காட்பாடி 461 கோடி ரூபாய், சென்னை எழும்பூர் 842 கோடி ரூபாய், கன்னியாகுமரி 67 கோடி ரூபாய். இந்த 1,896 கோடி இந்த ரயில்வே நிலையத்தினுடைய மேம்பாடு. எல்லையம்மா